திரு லெனின் கேள்விக்கு முன்னால் நான் பேசினதோட கேள்வியாக எடுத்துக்கிடுங்க நிலவரத்தை சொல்லுங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் சார் அதாவது என்னென்னா இன்று நடக்கிற இந்த தேர்தல் என்பது உண்மையிலேயே ஒரு ஐடியாலஜிக்கல் வார் தான் சரி ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய விழுமியங்கள் இன்றைக்கி புறந்தள்ளப்படுகிறது நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மோடி அரசு பணியேற்ற அந்த காலத்திலேருந்து துவங்கி படிப்படியாக அரசமைப்பு சட்ட கூறுகளை அழித்தொழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் அதை எதிர்த்த எதிர்வினைகளும் வந்தது அப்படியான ஒன்றாகத்தான் நம்ம பார்க்குறோம் எனவே இந்தியா அது சிதைவுறாமல் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த சித்தாந்த நடைமுறைக்கு வரணும்னா எங்களுக்குள்ளே இருக்கிற வேற்றுமை வேற்றுமையெல்லாம் மறந்து ஒற்றுமையாக நிற்க வேண்டிய தேவை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது நண்பர் கூட சொன்னார் என்ன உன்னித்து கேரளாவில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எதிரெதிராக இருக்கிறாங்க ஆனால் மற்ற இடங்களில் கூட்டணி ஆமாம் உண்மைதான் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் அங்கே பாஜக என்பது மூன்றாவது இடத்துல தான் இருக்குது அதனால் இப்போ போட்டியை எங்கே தான் அந்த இடத்தை நாங்கள் இழக்க முடியாது மாதிரி பஞ்சாப்லேயும் அதே மாதிரி அதே பஞ்சாப்லேயும் அதே மாதிரி தான் பல இடங்களில் அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் அப்படி வருகிறது அதனால் அது வந்து யதார்த்தம் கலா எதார்த்தத்தில் இருந்து முகிர்ந்து வருகிற ஒரு அரசியல் ஆனால் அதை விட ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் விடுதலை போராட்டத்தில் எல்லா சக்திகளும் இணைந்து தானே விடுதலை போராட்டத்துக்கு வந்தோம் அன்றைக்கி இடதுசாரிகள்லாம் காங்கிரஸில் தானே அங்கே வைத்திருக்கிறோம் அந்த அந்த கடந்த காலத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அதை போன்ற ஒரு சூழல் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற விதத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் பண்ணுறோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மோடி கேரண்டி நம்ம என்ன கேட்கறேன்னா கேரண்டிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க நிறுவனங்களே ஆனா பத்து வருஷமும் அந்த கேரண்டி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல பத்து வருஷம் நாடே சிறப்பா இருக்கிறாங்க ஒன்னும் கேரண்டி ஒத்து வரல நான் அதான் சொல்றேன் இப்போ ஒரு கேரண்டியா சொல்ல ஒரு பல திட்டங்களை சொல்றாங்க அதை நான் நான் சொல்றேன் முக்கியமான திட்டங்கள் அவங்க கேரண்டி செய்யாததை சொல்லுவீங்க அவங்க செய்ய செஞ்சது எதுவுமே இல்லையே அதெல்லாம் பிரச்சனை என்ன சொல் இவ நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு கிராமப்புறம் அதுக்கு அதுக்கான நிதியை குறைச்சது நீங்க என்ன குறைச்சிருக்கீங்க எக்கனாமி ஸ்டேபிளா இருக்குல்ல எங்க எக்கனாமிக் ஸ்டேபிளா இருக்கு இந்தியாவிலே எக்கனாமி ஏழு சதவீதம் ஆறரை சதவீதம் ஸ்டேபலா இருக்கேன் நீ எல்லாத்தையும் விடுங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆய்வு நிறுவனங்களையும் அழித்துழித்து விட்டீர்கள் நீங்க ஜிடிபி கால்குலேஷன் வந்து எல்லாமே அழித்து வச்சிட்டீங்க ஆனால் சர்வதேச செலவுல இப்போ ஐஎல்ஓ எடுக்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அது என்ன சொல்றது டோட்டல் யூத்துல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களில் எண்பத்தி மூன்று சதம் வேலையில்லா திண்டாட்டத்தின் கீழ் இருக்கிறாங்க த ஷேர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் லெவல்ல பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தஞ்சு இருந்துச்சு முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு இன்றைக்கி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் ஆகிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கு இருபத்தி மூணு கணக்கு கூட சொல்லலை அப்போ அந்த பத்து வருஷத்தில் எப்படி வந்திருக்குங்கிறது இன்னொன்று ஜனநாயகம் எப்படி ஒரு கும்மிருட்டுக்குள் தள்ளப்பட்டிருக்குங்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா டிரான்ஸ்பெரன்சி ரிலேட்டட் ஸ்கோர் ஒன்று இருக்குது இன்டர்நேஷ்னலாக வெளிப்படை வெளிப்படைத்தன்மை சம்மந்தமானது அந்த ஸ்கோரு அஞ்சு புள்ளி அஞ்சு அவுட் ஆஃப் டுவெண்ட்டி இருபதுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு தான் அப்போ இந்தியா எந்த நிலையில் இருக்குது உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஷட் டவுனு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே நடக்கிற ஒரே நாடு உலக அளவில் உள்ளதுலேயே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்டர்நெட் ஷட் டவுன் ஷட் டவுன் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்போ இவ்வளோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் தான் கருத்தியலுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு உண்மையிலேயே ஒத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இதை நீங்கள் தடுக்கணும் உச்ச நீதிமன்றமே பலமுறை இதில் கருத்து சொல்லியிருக்கு இப்போ கூட பேஸ்புக் இணையதளங்கள் முடக்குகிற வேலை பாக்குறாங்க இது எல்லாமே நடக்குது அப்ப என்னன்னா கருத்துரிமை இருக்கிறது அல்லது இங்க இருக்கிற பெரும் நிறுவனங்கள் அதோடு சார்ந்து இருக்கிற செய்தி நிறுவனங்கள் முழுவதும் இன்றைக்கு தங்களுக்கான அரசியல் பணிகளை லாபகமாக ஒரு கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி முக்கியமான இப்போ இப்போ இந்த லோக் எப்போவுமே செப்பாலஜிஸ்ட் இப்போ எல்லாருமே யார் யார் வி ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி என்ன சொல்லுதுன்னா த்தாறு சதவீதம் மத்திய மாநில அரசுகள் ஊழல் செய்கிறது என்றும் அதுலேயும் நகர்ப்புறத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஊழல் அதிகரிப்பு ஐம்பத்தி ஏழு சதவீதம் பெருநகர்களில் ஊழல் அதிகரிப்பு வேலையின்மை ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்குறாங்க யாரெல்லாம் பார்க்குறா அப்படின்னு பார்த்தா தலித்துகள் மத்திய தர வகுப்பினர்கள் இப்போ உயர் சாதியினர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பிஜேபி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பும் நான் ஒரு ஒரு நிமிஷத்தை ஒரு ஒரு பத்து செகண்டில் கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்பூத்துகளுடைய போராட்டம் குஜராத்தில் ஏற்படுகின்ற போராட்டம் அதே மாதிரி பிஜேபிக்கு பசவண்ணா தலைமையிலான லிங்காயத்து மடமே எதிர்த்து தார்வாராக நீக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அந்த முந்நூற்றி ரெண்டுலேருந்து கீழே குறையும் அப்படின்ட்டு சில தகவல்கள் ஒரு தகவல் இல்லை பல்வேறு தகவல்கள் வருது மனம் போன போக்கில் பேசுகிற யூடியூபர்ஸும் உலகத்தில் பார்க்குறோம் அப்படி இல்லை நடுநிலையில் எப்படிப்பட்ட சூழல் காணப்படுகிறது இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் இப்போ நீங்கள் பசவண்ணா அப்படிங்கிறவர் வந்து இந்து மதத்துக்கு ஒரு மாற்று மதத்தையே முன்மொழிந்தவர் அதான் லிங்காயத்துக்கு நம்ம ஒரு உயர் பிறப்பால் உயர் சாதி

ஒரு காலமாக பார்க்கிறோம் அது இன்னைக்கு பூமரங்காயிருக்கு அப்ப அங்க பாஜகவினுடைய தீவிர வகுப்புவாத மதவெறி கண்ணோட்டம் என்பது உண்மையில் உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமையை அந்த மாநில மக்களுடைய ஒற்றுமையை மக்களினுடைய பண்பாட்டுக்கு எதிரானது எனவே இதை நம்ம புறந்தள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்குங்கிறது இன்னைக்கு கர்நாடகாவோட நீங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச ஒரு காலத்துல சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல எழுபத்தி ரெண்டு தொகுதி ஜெயிச்சாங்க

இப்ப நீங்க காங்கிரஸ் அங்க தனித்து நின்னு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தது இப்போ நீங்க என்ன வருகிறதுனா சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் சொல்ல இஸ் சொல்றோம்ல அவ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த மாதிரியான

திமுக இதாக இருக்கலாம் எல்லாத்தையும்

கூட்டணி என்னுடைய நண்பர் நவனிதன் நல்லா சொன்னார் காவிரி பிரச்சனை அது காவிரி பிரச்சனைக்கு கடிவாளம் போட்டதே ஒன்றிய பாஜக அரசு தான் அது தெரியும் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு பண்ணது அது ஜெயலலிதா காலத்திலே வழக்கு போட்டு எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணாங்க அதற்கு பிறகும் கூட அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இரண்டு மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன தீர்வு சொல்லி இருக்குதோ அதற்கான ஒரு குழு அமைக்கும் இப்போ நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் இருக்க அது அதிகாரம் அதிகாரமில்லாத ஒரு வாரியமாக இருக்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமானதை அமைப்பதற்கு மோடி அரசு மறுத்தது சரி அது இல்லைனா அது சட்டப்பூர்வமான அந்தஸ்து ஏன்னா அதை செய்ய மறுத்தது பாஜக அரசு எனவே அங்க காங்கிரஸா இங்கே தான் அதெல்லாம் பிரச்சனை இவங்க நினைக்கிறதா திறந்து விடுறதுக்கு பிரச்சனை என்னன்னா உச்சநீதிமன்றம் ஒரு திரடி கொடுத்துருச்சு அதன்படி ஏன் செய்யலை அது டாபிக் இப்போ இந்த எலெக்ஷனை பத்தி சொல்லுங்க இல்லை அவர் சொல்லிட்டீங்க அப்புறம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு நான் வந்து அரசு வேலைன்னு சொல்லலை இப்போ அரசாங்க வேலையும் பிரச்சனை தான் பேனான் ரெக்ரூட்மெண்ட்டு கடந்த பத்தாண்டுகளாக

மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் அருண் சௌரிய போட்டுண்டாங்களா ஆமா தனியார் மயமாக்களுக்காய் ஒரு அமைச்சர் அது பொது பணித் துறை பாலிசி இருந்து பண்ணாங்க அதனால வேலை வாய்ப்பு குறைந்தது அந்த காலத்தில் தான் இந்த வேலை தடை ஆணையை மேலும் பயன்படுத்தி இன்றும் ஐம்பது லட்சம் வேகன்சிஸ் இருக்கு அதாவது மத்திய அரசு ரயில்வே அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் அதையெல்லாம் அதில் தான் சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கு அது இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு சரி ரெண்டாவது விஷயம் இந்த மோடி ஆட்சியில் அதற்கான எந்த ரெக்ரூட்மெண்ட் கடக்கடை சார் ரெண்டாவது விஷயம் ஐஐடி ஐஐஎம் என்ஐடி இந்த ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதம்ங்கிறது இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்திருக்கணும் ஆனால் அவங்களுக்கு பத்து சதம் கூட வரல ஏழு புள்ளி எட்டு சதம் தான் வந்திருக்கு சார் ஆனால் பொது இதில் வந்து பொது இதுன்னு வர்றப்போது மிக குறைவாக தான் வந்திருக்கணும் ஐம்பது சதத்துக்குள்ளே தான் வந்திருக்கணும் ஆனால் அது எண்பது சதம் வந்திருக்கு

நீங்க தனியார் இருக்கிறீங்க தனியார் துறையில பொதுத்துறையில மற்ற விவசாய உற்பத்தி துறையில இதுல உள்ள வேலை வாய்ப்பையும் நிச்சயமா க்ளோஸ் பண்ணிட்டீங்க எனவே திண்டாட்டம் தலைவிரித்தாடும் நாடாக இந்தியா மாறி போனது அதற்கான முது முழு பொறுப்பையும் மோடி தான் ஏற்க வேண்டும்